இன்னைக்கு ஃபுல்லாக டோட்டல் ரஷ் ரைடு தான் பண்ணோம். வேகமாக போகிற மாதிரி இருக்குது. 70 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணும். இதில் எந்த இடம் எப்படி என்னங்கிறதும் தெரியாது, எலிவேஷன் எவ்வளோ இருக்கும்னு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோலாம் எடுக்க ட்ரை பண்ணல. வேகமாக நான் மும்பை போகிறதுக்கு என்ன வழியோ, அந்த ஃபெரியை பிடிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். இல்லைன்னா நடுவில் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு மறுபடியும் இடமா இருக்கும், அதுக்கு ஒரு இடம் தொலைங்கணும். இவ்வளோ ரிஸ்க் இருக்குது. மும்பைனால் அங்கே தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்தவங்க பிக்கப் பண்ணிக்கிறேன்ட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பேசின தாபோலி சைக்கிளிங் கிளப்பில் இருக்க ஃப்ரெண்ட் அங்கே இருக்கார். ஸோ அவர் அங்கே ஸ்டே பண்ணிக்கலான்ட்டார். ஆனால் ஸ்பீடாக மூவ் பண்ணிட்டேன்னா நீங்கள் நைட் தள்ளிட்டு தான் போயிட்டுருக்கேன். கொஞ்சம் தூரம் மேடாக இருக்குன்னு 10 to 12 கிலோமீட்டருக்கு 100 ரூபா அலிபாக் ரீச் ஆகிட்டேன். இங்கே பாருங்கள், டோட்டலாக அந்த லிஃப்ட்டு கொடுக்குறான்னு நினச்சேன். இதே மாதிரி போக்ஸ் கம்பி ஒன்று டோட்டலாக வளைஞ்சிருச்சுந்தா, இங்கே தெரியுது பாருங்கள், ஃபுல்லாக வளைஞ்சிருக்கு. ஒரு போக்ஸ் கம்பிந்தா, இந்த போக்ஸ் கம்பி வேறு உடஞ்சிருச்சு. இங்கேருந்து நான் மறுபடியும் 18 கிலோமீட்டர் போகணும் தான். இந்த இடத்துல போக்ஸ் கம்பி ஒன்று உடஞ்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு போக்ஸ் கம்பி உடஞ்சிருச்சு வேறு. 18 கிலோமீட்டர் இங்கேருந்து போகணும் அப்படின்னு கையில் காமிச்சு ஓகே இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப்பு கேட்டேன். நான் உடஞ்சிருக்கு, அப்போ தான் லைட்டாக சவுண்டு வந்துகிட்டே இருந்துச்சு. அன்றைக்கி மாற்றினதும் சரியில்லை அப்படின்னோடனே சரி எப்படி இங்கே தானே போயிடலான்னு ரோடு கொஞ்சம் இதாக இருக்குதுன்னு வேகமாக தட்டிட்டு வந்தேன். சரி ஒரு 11 to 12 கிலோமீட்டர் போட்டிருக்கு, போயிட்டு மீதி இந்த 18 கிலோமீட்டர் இது பண்ணி ஃபெரி பிடிச்சி மும்பை போயிடலாம் அப்படின்னு பார்த்தா 300 ரூபாயிட்டானுங்க கடைசியாக. நான் ஜஸ்ட்டு லிஃப்ட்டு கொடுக்குறானுங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் 100 ரூபா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாயே கொடுத்தேன். சரின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க. இங்கேருந்து மாண்டுவா போகணும். இருந்து அலிபாகுக்கு 2 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம உள்ளே போவானா ஸ்ட்ரைட்டாக மாண்டுபா போகணும், விசாரிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக போயிடணும். அலிபாக்குள்ளார போயிட்டுருக்கேன். மொபைல் கேபிள் மிஸ் ஆயிடுச்சு. இங்கேயே முடிஞ்சால் லைட்டாக சரி பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. 18 கிலோமீட்டர் தான், ஒரு தட்டு தட்டிட்டு போயிட்டு நேராக மும்பை போய் சரி பண்ணிக்கலாமான்னு ஒரு யோசனை இருக்குது. அலிபாக் சிட்டி உள்ளே இப்போ போகணும். கேபிள் வாங்கிட்டேன், இப்போ தான் மிஸ் ஆச்சு. கேபிள் வாங்கிட்டேன். நான் அந்த கடையிலேயே இங்கே சாப்பிட்றதுலேயே லைன் இருந்ததுனால கேபிள் சார்ஜ் போட்டுருக்கேன். இங்கேருந்து மாண்டுவா வந்து சரியாக 20 கிலோமீட்டர் அந்த பெரிசேஷன் இருக்குது. சைக்கிள் வேறு கொஞ்சம் போக்ஸ் மாற்றினது வந்து அங்கே மாற்றின அப்பயே சொல்லி தான் கொடுத்தாங்க. கொஞ்சம் லேசாக வித்தியாசம் இருக்கும். ரீச் மும்பை ரீச் ஆகிட்டோம்னா சைக்கிளை மறுபடியும் ரெடி பண்ணணும். மும்பைக்கு டிக்கெட் கேட்டால் 225 ரூபா சொல்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமே தயிர் சாதமும் நீங்கள் வச்சுருக்க இதுதான் இருந்துச்சுங்க. ஆனால் அந்த மிளகாய் சட்னியும் மிளகாயும் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். என்கிட்ட ஹிந்தியில் ஏதோ கேட்டார். நான் இவர் தான் எனக்கு சாப்பாடு கொடுத்தாரு. எனக்கு ஹிந்தியில் மராத்தியில் ஏதோ கேட்டார், எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. ஸோ சரியான பசியில் இருந்தால் ஹிந்தி நை மாடும் போலோ அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எனக்கு தெரியல. ஓகே தானியா பார், அதனால் அவர் கூட ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நம்ம பசியில் இருப்போம், அவங்க வந்து நிறையா க்வெஸ்சன் கேட்பாங்க, அந்த டைம் கோவம் வரும். இருந்தாலும் நிதானமாக யோசித்து பார்த்தா நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது ஃப்யூச்சரில் இதுக்காக தானே நம்ம பாடுபடுறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். யாராக நம்மளை பார்ப்பாங்களா அப்படிங்கிற நிச்சயமாக எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரு ஆசை இருக்கும் நம்ம வந்து பார்ப்பாங்களா இல்லையாங்கிறதுக்கு. அதனால தான் எனக்கு மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. ஓகே ஒரு மனசுக்குள்ளார எனக்கு அவன்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்குறனும் தெரியல, அவனுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறனும் தெரியல. அதனால் ஓகே தானியா பார்த்து நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே ஓகேப்பா மன்னிச்சுக்குப்பா தெரியாமல் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சாப்பிடும்போது ரியலைஸ் பண்ணேன். ஆனால் சொல்லிட்டு கிளம்பாரு. ஸோ ரோடு ஓரளவுக்கு நல்லா இருக்குது, சிட்டி ரோடு மாதிரி. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலான்னு நினைக்கிறேன். பேக் சைட்லேருந்து சவுண்டு வேறு வந்துக்கிட்டே இருக்குது.
ஸோ மும்பை ரீச் பண்ணி அங்கேருந்து டெகத்லான் மறுபடியும் போய் ஃபுல் சர்வீஸ் பண்ணணும் சைக்கிளை. ரீச்சாக போகிற மாண்டுவா 12 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து ஃபெரி ஸ்டேஷன். இங்கே பாருங்க ஒரு கம்பி போயிருச்சு, டோட்டலாக ஒரு பாக்ஸ் கம்பி ஃபுல்லாக போயிடுச்சு. தலைமை இன்னொன்று வளைஞ்சிருக்கு அப்படி, வேறு இது ஒன்று வளைஞ்சிருக்கு அப்படி. அதே மாதிரி ரெண்டு கம்பி உள்ளே வளைஞ்சிருக்கு, உடைய தயாராக இருக்காங்க. மும்பை வரைக்கும் ரீச் ஆகிட்டால் அங்கே போய் டெகத்லான் இது பண்ணி போயிடணும். இன்னும் ஆவரேஜாக மும்பை கிராஸ் பண்ணி அதுக்கப்புறமேல அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் போகணும். மும்பை கேட்வே இந்தியா கேட் போயிட்டு அங்கேருந்து 8 கிலோமீட்டர் போகணும். 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டருக்குள்ளார நான் போவேன். சவுத் கோவாவுக்கு அப்புறமேல நான் வாஸ்கோட்டாக்காமா போகல, ஆனால் சவுத் கோவா சொல்கிறேன். உப்ளி தாண்டி நான் ஸ்டே பண்ணதுக்கப்புறமே இங்கே தான் இந்த காடுகளை தாண்டினோன்னே இங்கே தான் ரயில்வே ஸ்டேஷனை பார்க்குறேன். ஸோ சமதள பரப்பு இந்த லைனுக்குள்ளார வந்துட்டேன். ரோடு கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால் நான் மாண்டுவா வரைக்கும் போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் பயங்கர சவுண்டு வர ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட 3 to 4 போக்ஸ் வந்து உடையிறதுக்கு ரெடியாக இருக்குது. எப்படி மும்பைக்குள்ள ரீச் ஆகிட்டு அப்படியே சைக்கிளை நாளைக்கு நேராக டெக்கத்தலான் கொண்டு போயிட்டால் போதும். அப்படியே பக் பக்குன்னு இருக்குது. மாண்டுவா பீச்சுக்கு இன்னும் 3 கிலோமீட்டர், மாண்டுவா ஜெட்டி ஃபெரி ஸ்டேஷன் அதுக்கு வந்து இன்னும் 5.4 கிலோமீட்டர், 5.5 கிலோமீட்டர்னு வைங்களே. சைக்கிளில் பட்டு பட்டுன்னு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கனால கொஞ்சம் வேற மாதிரி இழுத்து பிடிச்சி போகிறது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆனால் சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. 2M அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க, மாண்டுவா டு மும்பை. கிட்டத்தட்ட அங்கே பார்த்தா நிறைய கார்ஸ் இதெல்லாம் நின்றுட்டுருக்கு. பார்த்தா ஏர்போர்ட்டுக்குள்ளார போகிற மாதிரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குது. இது மும்பையில் இருந்து இந்த இடம் வந்து இந்த இடத்து வழியாக தான் நீங்கள் வந்து கோஸ்டல் லைனுக்குள்ளே ஏற முடியும். எல்லாருமே அந்த சைடு ஃபுல்லாக கடல்கரை எல்லாம் ஒரு நிமிஷம் இடத்துல நின்று ரெடியாகி போகிறாங்க. ஃபெரினா சின்ன ஃபெரி மாதிரி இல்லை, பெருசு பெருசான ஃபெரிஸ் ஒன்று இருக்குது. இங்கேருந்து மும்பை போகிறதுக்கு எவ்வளோ நேரம்னு கேட்குறேன். ஏர்போர்ட்டில் இருக்க மாதிரி கண்ணாடி குண்டெல்லாம் போட்டு அந்த மாதிரி சில ஸ்நாக் ஸ்டால் அது இதுன்னு சொல்லி நிறைய இதாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நோ பார்க்கிங், சமீரா வெல்கம் மாண்டுவா தான் கேட்டு. ஆக்சுவலாக இதுக்குள்ளார போய் விசாரிச்சுட்டு தான் போ. ஸோ ஜெட்டி ஸ்டேஷன் இதுதான் போகணும். இடம் ஆனால் சூப்பராக இருக்குது. கோஸ்டல் செக்ஷனில் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த லைனுக்கு போகிறதுக்கு முக்கியமான ஃபெரி பாயிண்ட் வந்து இது தான். இந்த வகையான போட்ஸ் ஃபெரிஸ் எல்லாம் கூட இங்கே அவைபிளில் இருக்குது. இங்கேருந்து புக் பண்ணி நம்ம கோவா வரைக்கும் போகலாம். அலிபாக். ஸோ இங்கே தான் உள்ள என்ட்ரன்ஸ் போக போகிறேன். அவர் தான் திறந்து விட்டார். தேங்க்யூ. திஸ் வே ஸ்ட்ரைட். ஓகே. நான் பார்த்ததுலேயே இப்போ கிராஸ் பண்ணதுலேயே இந்த போர்ட் தான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப ராயலாக இருக்குது. ஃபீல் குட், இன்னும் நல்லாயிருக்கு. மாண்டுவா டு மும்பை M2M ஃபெரி அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி ஃபெரியில் தான் போகணும் போல். அதில் சைடில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், நிறையா கார்ஸ்லாம் மேலே ஏறிட்டு இருக்கு. அங்கே பாருங்கள் ஃபெரியில் கார்ஸ் ஏறி இந்த பக்கம் வழியாக வெளியே போகிறாங்க. கார்ஸ் எல்லாம் மும்பையிலேருந்து வரவங்களும் இதில் கார்ஸில் இதில் எல்லாமே வந்துடுறாங்க. இது வந்து நடந்து போகிறவங்களுக்கு. இந்த ஃபெரி இப்போ இறக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே. இறக்கி முடிச்சுட்டு இந்த ஓரத்துக்கு வருவாங்க போல். ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் தான் இருந்துச்சு, நான் வரும்போது ஃபெரி இந்த இடத்துல மூவ் ஆகிருக்கு, வந்துட்டு வந்துருச்சு போல். இப்போ ஸ்டாப் ஆகிட்டு நான் நெக்ஸ்ட்டு டிக்கெட் எடுத்து முடிச்சுட்டு இந்த வழியாக போய் ஃபெரி. ஸோ மும்பை M2M ஃபெரிஸ் இங்கே நிற்கிது. இப்போது 12,000 கிலோமீட்டர் தமிழ்நாடு கரூரில் இருந்து 12,000 கிலோமீட்டர் லே லடாக் ட்ரிப்பில் இப்போ 3,200 கிலோமீட்டருக்கு மேலே முடிச்சுட்டு மாண்டுவா டு மும்பை போய்கிட்டிருக்கேன். இதுதான் மாண்டுவா ஃபெரி ஸ்டேஷன். ஜெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. M2M மாண்டுவா டு மும்பை அதான் மீனிங். ஸோ இப்படி தாங்க இருக்கு ஏரியா. இந்த ஃபெரியில் அங்கே பாருங்கள் பஸ் போதா, அங்கே பஸ் இருக்கா. இந்த ஃபெரியில் கீழே தான் அண்டர் கிரவுண்ட் லைனில் பஸ்ஸு முதக்கொண்டு எல்லாமே வச்சுருந்துருப்பாங்க போல இருக்குது. எல்லாம் வெளியே போயிட்டுருக்கு.
இதில் போனால் என்னன்னு எனக்கே சந்தேகமாக இருக்கு. பார்ப்போம். மாண்டுவா போர்ட், தால் அலிபாக் டிஸ்ட்ரிக். நிறையா பறவைங்க அங்கே, கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக நிறையா பறவைங்க. நீங்கள் பாருங்கள், இந்த சினிமாவில் பார்க்குற மாதிரி கூர்மையாக வச்சுட்டு இதாகும்ல, அந்த மாதிரி போட் வெரைட்டிலாம் இருக்குது. ஃபாஸ்ட்டு போட்டு ஒன்று அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. குடும்பம் ஒரு 20 பேர் 30 பேர் 30 பேர்லாம் உட்கார முடியாது, ஒரு 10 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. முன்ன ஒரு 5 பேர், பின்ன ஒரு 5 பேர். சின்ன சின்ன இந்த ஜெட்டி போட்டில் கூட இந்த மாதிரி கூட வராங்க. ஆனால் சூப்பராக இருக்குது. இதை எப்படி புக் பண்ணணும் என்னென்னா, M2M ஃபெரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அதுலலாம் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஃபெரி இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இவங்க இந்த சைட்லேருந்து வந்தாங்க, மேபி நானும் இந்த பக்கம்தான் போகணும்னு நினைக்கிறேன். மும்பை சைட் செம்ம ஸ்பீடாக இதான் வந்தாங்க. அவர் என்னமோ கார் ஓட்டுற மாதிரி, இந்த சினிமாவில் வர ஹீரோ மாதிரி அவர் சர்றன்னு போட்டு வர செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ப்ரைவேட் போட்ஸ், சின்ன போட், குட்டியூண்டு போட், அதில் ஒரு குரூப்பாக எல்லாருமே ரைட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், சினிமாவில் காமிக்கிற மாதிரி, நான் சினிமாவில் தாங்க பார்த்துருக்கேன். சினிமாவில் காமிக்கிற மாதிரி, சினிமாவில் காமிக்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கா அப்படின்னா, நான் அந்த ஹாலிவுட் படத்தில் இது ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் இது பண்ணல போகல, இந்த மாதிரி லாங் நீளமாக இருக்க மாதிரி போட், அந்த போட்லாம் அதில் பெரிய அந்த காத்தாடி பறக்கிற மாதிரி அந்த இது இருக்குமே, அதெல்லாம் நான் சினிமாவில் தாங்க பார்த்துருக்கேன். ஆனால் தான் சினிமாவில் சினிமாலேங்கிற அந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த போட்டு தான் சொன்னேன், சூப்பராக இருக்குது. சினிமாவில் பார்க்குற மாதிரியே இருக்குது. நான் உண்மையாலுமே இதெல்லாம் நல்லா தூரமாக இருந்த மட்டும்தானே பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தோன்னா நான் விரிக்க விரிக்க நம்ம காணாததை கண்ட மாதிரி அதிசயமாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சரி, இந்த ஜெட்டியில் தான் போக போகிறோம் போல். ஸோ ஓவர் கற்பனை பண்ணிட்டேன், ஓவர் கற்பனை உடம்புக்கு ஆகாதுன்னு இப்போ புரியுது. ஃபெரி வந்துடுச்சு, இதில் இறங்கி போய் நான் ஏறணும். இடம் தட 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 தடன்னு ஆடுது, எல்லாம் இறங்க போகிறாங்க. நம்ம சைக்கிள் வச்சுருக்கனா ஃபஸ்ட்டே நம்மளை விட்டுட்டாங்க. இப்படி தான் போகணும். டாப்பில் கீது உட்காந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். லக்கேஜஸ் டியூப்ஸ்லாம் வந்துருக்கு, இறக்கிட்டுருக்காங்க. இதில் தான் கீழே இறங்கி வந்தேன். என்ன தான் வந்து ஏறுறமான எனக்கு ரொம்ப பிடிச்சாலும், இப்போ வந்து நாயகன் படத்தில் வர மாதிரி நிலா அது வானத்து மேலே அந்த சாங் தான் வருது. கப்பல் அப்படி குலுங்குது இந்த போட்டு. மீதி டைம்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன இடம் தான் க்ராஸ் பண்ணியிருக்கேன். இது ஆவரேஜாக 25 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் க்ராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.